கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. பரிசேயர்களையும் சட்ட வல்லுநர்களையும் கடுமையான சாபங்களால் ஆண்டவர் சாடுகிறார். லூக்கா நற்செய்தியாளருடைய உரைகளிலே மூன்று விதமான சாபங்கள் பரிசேயர்களுக்கும் மூன்று விதமான சாபங்கள் சட்ட வல்லுநர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. இந்த சாபங்கள் எதற்காக? லூக்கா நற்செய்தியாளருடைய எண்ணங்களில் இந்த பரிசேயர்கள் சமுதாயத்தினுடைய உயர்ந்த குடிமக்கள், தங்களுடைய பணிகளை செய்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை முறையில் கடவுளுடைய வார்த்தையை பூதிக்கின்ற விஷயங்களில், கடவுளுடைய சட்டங்களை நெறிப்படுத்துகின்ற நடைபெடுத்துகின்ற முறையில் அவர்கள் பல நேரங்களில் தோல்வி காண்கிறார்கள். ஏனென்றால் சட்டத்தினுடைய உண்மைத்தன்மையை அவர்கள் கண்காணிக்கவும் நடைமுறைப்படுத்தவும் அதற்கு மைய கருத்தை கொடுக்கவும் அவர்கள் மறந்து போய்விட்டார்கள். எனவே தேவையானது எது? குறிப்பாக 10வது அதிகாரம் லூக்கான செய்தி 25வது வசனத்திலிருந்து படித்தோமையானால், கடவுளின் அன்பு என்ன, சட்டங்கள் என்ன? இரண்டு சட்டங்களை பற்றி பேசுகிறார். ஒன்று கடவுள் அன்பு, இன்னொன்று மனிதன் அன்பு, அயலானின் அன்பு. கடவுள் அன்பை அவர்கள் செய்கிறார்கள், ஆனால் மனிதனுடைய அன்பை அவர்கள் செய்கிறார்களா? அயலான் என்றால் யார் என்றால், அவர்களுக்கு அருகில் இருக்கின்ற இன்னொரு யூதன் மட்டுமே. யூதனை தவிர மற்ற எந்த குலத்தினை சார்ந்தவனும் அவனுக்கு எதிரிதான். அப்படித்தான் அவர்கள் நினைத்திருந்தார்கள். ஆனால் சட்டத்தினுடைய ஆழ எண்ணம், தேவையில் இருக்கின்ற அனைவரும் நம்மயலான். தேவையில் எந்த மூலையில் மனிதன் வாழ்ந்தாலும் அவன் நம்முடைய அயலான் என்பதுதான். இப்படிப்பட்ட சட்டத்தினுடைய முறைமைகளை, உண்மைத்தன்மையை அவர்கள் ஏற்க மறந்தார்கள். அவற்றை அறிக்கையிடவும் தயாராக இல்லை. இதைதான் ஆண்டவர் இயேசு கண்டிக்கிறார். இரண்டாவதாக, இந்த சட்ட வல்லுநர்கள், சட்ட வல்லுநர்கள் அவர்கள் வருகிறார்கள். இவர்கள் சட்டங்களை பற்றி பல்வேறு விதங்களிலே மக்களுக்கு போதிக்க வேண்டும், நெறிப்படுத்த வேண்டும். மோசேயினுடைய சட்டங்களிலிருந்து வருகின்றவற்றை, எது உண்மைத்தன்மை நிறைந்தது, எது நல்லவை, எது கட்டவை என்பதை சொல்ல வேண்டும். ஆனால் இவர்கள் அவற்றையெல்லாம் சொல்வதில்லை. நேர்மையாகவும் நேர்மையாளராக பேசுகின்ற இறைவாக்கினர்களையும் பெரியோர்களிடையும் குரலை நெருக்குவதும், அவர்களுடைய சத்தங்களை, வார்த்தைகளை உடைத்தெறிவதும் இவர்களுடைய பழக்கமாக இருந்தது. உண்மையான நேர்மையான இறைவாக்கினர்களையும் தலைவர்களையும் கொன்று போட்டார்கள். ஆண்டவர் சொல்கிறார், இவர்கள் சந்ததியினர் கொன்று போட்டார்கள், இன்று இவர்கள் அந்த இறைவாக்கினர்கள் மீது, கல்லறைகள் மீது இவர்கள் பெரிய பெரிய சின்னங்களை உருவாக்குகிறார். அப்படியென்றால் இந்த மூதாதையரின் வழிமரபில் வந்த இவர்கள் அன்று அவர்கள் எப்படி செய்தார்களோ அப்படியே தான் இந்த சட்ட வல்லுநர்களும் தொடர்ந்து செய்கிறார்கள். அப்படி அவர்கள் செய்யக்கூடாது என்பதுதான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றும் பெரியோர்கள், தலை சிறந்தவர்கள், ஞானிகள், கடவுள் வார்த்தையை போதிப்பவர்கள் பல்வேறு தவறுதலான விஷயங்கள் நடப்பினும் கண்டுகொள்ளாமல், ஏனோதானோ என்று தங்களுக்கு அனுகூலமாகின்ற சட்டங்களை மட்டுமே, தங்களுக்கு அனுகூலமாகின்ற விஷயங்களை மட்டுமே பேசிக்கொண்டு செல்வது வாடிக்கையாகிவிட்டது. நல்லவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள், கெட்டவர்கள் ஓங்கி ஒழித்து கொண்டிருக்கிறார்கள், தவறுகள் நடக்கின்ற போது அவற்றை சுட்டிக்காட்ட தயங்குகிறார்கள், தவறுகள் என்று சொல்வதற்கு மனது தயாராக இல்லை. தங்களுடைய உயிர் பயணத்திற்காகவும், பணத்தை பாதுகாப்பதற்காகவும், சொத்துக்களை பாதுகாப்பதற்காகவும் பல்வேறு அநீதிகளை கண்மூடித்தனமாக விட்டுவிடுகிறார்கள். இன்றும் இப்படி நடைபெறுகிறது. இன்றும் இயேசு இந்த சாபங்கள் வழியாக நம்மோடு பேசுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சுற்றி நடைபெறுகின்ற
நம் கண்களின் தொலைவுகளுக்கு உட்பட்ட இடங்களில் எந்த அநீதியையும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க விடாமல் முடிந்தவரையில் நம்முடைய குரலை எழுப்பி அவர்களுக்காக நிற்க நாம் தொடர்ந்து கடவுளின் அருளுக்காக காத்திருப்போம். எங்களை நேசிக்கின்ற விண்ணகத்தந்தையே, மெய் போற்றுகிறோம். இந்த நாளுக்காக மக்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த வல்லமைகளுக்கு நன்றி. நீர் எங்களை பயன்படுத்துகிறேன், வழிநடத்துகிறேன், ஆசிர்வதிக்கிறீர். ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். நல்லவைகள் அடைக்கின்ற போது அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கவும், தவறுகள் இருக்கின்ற போது அவர்களை தூக்கி எறியவும், அவர்கள் தவறுகள் என்று சமுதாயத்தில் சுட்டிக்காட்டவும் உம்முடைய இறைவாக்கினனுக்குரிய தகுதியையும் சக்தியையும் தைரியத்தையும் வல்லமையையும் எங்களுக்கு தார். அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பிரிந்து பேசும். ஆமென்.